மகளிர் அணி தலைவராக பொறுப்பு ஏற்றதும் இந்தி படிக்க போவதாக சொன்னீர்கள், அது எந்த அளவில் உள்ளது? பொறுப்பேற்றதற்கு பின்னால் சீரியஸாகவே ஹிந்தி கிளாஸஸ் எல்லாம் ட்ரெயினர் வச்சு ஆன்லைன்லலாம் போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து அவங்க பேசுகிற விஷயங்களில் கொஞ்சம் நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்குது. நானும் அதே மாதிரி பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். தீரே தீரே ஹிந்தி சீக்கிரகுங்கி. மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் எல்லாம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான கவர்ச்சி திட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 530,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் வந்திருக்கு. இது எப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியும் இந்த அமௌண்ட் வந்து கிராஜுவலாக கொடுக்கப்பட்ட அமௌண்ட். சட்டசபை போன தடவை 2016 தேர்தலுக்கு முன்பாகவும் 2 வருஷம் இருந்த போதும் தமிழ்நாட்டுக்கு நிறைய தான் கொடுத்தாங்க. உதாரணம் சொல்லணும்னா, பக்கத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களை விட அதிகமான ஸ்மார்ட் சிட்டிகள், அமிர்த சிட்டிகள், எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள், மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் நம்ம இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மருத்துவக் கல்லூரிகள், அதையொட்டி மருத்துவமனைகள். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை எங்களால் பட்டியலிட முடியும். தேர்தலுக்காக மட்டுமல்ல, எப்போதுமே தமிழகத்திற்கு அதிகமாக நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து வருகிறது. இந்த பட்ஜெட்டில் கூட மெட்ரோவினுடைய 2வது கட்டத்துக்காக 63,000 கோடி ரூபாயை ஒதுக்கி 119 கிலோமீட்டர் அதை வந்து அடிஷ்னலாக மெட்ரோவில் கொண்டு வரதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. 3,500 கிலோமீட்டர் ஹைவேஸ்க்காக 1,03,000 கோடி தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சிவிட் நம்ம தமிழ்நாட்டில் கடற்கரையோர கிராமங்கள், மீனவர்களுடைய நலனுக்காக தனியாக சிவிட்க்கு தனியாக ஃபார்முக்கு வந்தால் சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு சென்ட்ரி. இது இல்லாமல் போன வருஷம் பட்ஜெட்லேயே டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்துட்டோம். பெரிய தொழில் வளர்ச்சிக்கு, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகளுக்கான அந்த திட்டத்தை போன வருஷம் பட்ஜெட்லேயே அறிவிச்சோம். அப்போ போன வருஷம் எலெக்ஷன் இல்லைங்க. அதனால் இதை வந்து தேர்தலுக்கான அறிவிப்புகளாக அல்ல, தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இதை இன்னும் வேகப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கமும் பிரதமர் மோடி அவர்களும் உதவி செய்கிறார்கள். மக்களை நேரடியாக பாதிக்கும் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் பெட்ரோல் டீசல் விலையினுடைய அந்த மானியத்தின் வாயிலாகவோ இல்லை விலை குறைப்பின் வாயிலாகவோ அந்த பெனிஃபிட் கொடுக்கறத விட அந்த மிச்சமாகிற பணத்தை நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலையில மக்கள்கிட்ட பிடுங்கி ஏதோ அரசாங்க அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோ அவங்க யாரும் அவங்களோட பாக்கெட்ல போட்டுக்கல. இங்க பெட்ரோல்ல 1 லிட்டருக்கு 10 பைசா மிச்சமானா கூட அது நமக்கு பாலமா கிடைக்குது, ரோடா கிடைக்குது, துறைமுகமா கிடைக்குது. மக்கள் பயன்பாட்டிற்காக தான் அந்த நிதியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால எந்த அளவிற்கு அந்த விலை உயர்வை கட்டுக்குள்ள வைக்கணுமோ அரசாங்கம் வச்சிட்டு இருக்கு. அதுல வரக்கூடிய பெனிஃபிட், ஒருவேளை விலை குறைக்கணுமா, விலை குறைக்கிறாங்க, இல்ல சர்வதேச அளவில் வந்து விலை ஏறுதா, அதை ஏற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா ஆயில் கம்பெனிகளோட அந்த நிர்வாகத்துல. ஆனால் ஒவ்வொரு பைசாவும் நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் இங்க செலவிடப்படுது. பிரபலங்களை கட்சியில் இணைப்பது பாஜகவின் விளம்பர யுத்தியா? ஒரு கட்சியில ஒருத்தங்க இணையறாங்க அப்படின்னா இந்த பயன்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை தவறு. அது வந்து என்னன்னா, அவங்களோட செல்ஃபுக்கு எந்த குரோத்தும் இல்லாம பார்ட்டிக்கு, பார்ட்டினா யாரு, எகைன் பார்ட்டியில் இருக்கிறவங்க, பார்ட்டியில் இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ், தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பார்ட்டி. இதுல எங்க பயன்படுத்துதல்ங்கிற வார்த்தை வருதுன்னு தெரியல. அவங்க விருப்பப்பட்டு தன்னுடைய பணியை, செயலை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய நேரத்தை இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்காக கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்க சினிமாக்காரங்கிற காரணத்தால பயன்படுத்துறீங்களாங்கிற வார்த்தையும் தவறு, இல்ல அவர்கள் கட்சியை பயன்படுத்துகிறார்களாங்கிற வார்த்தையும் தவறு. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பிஜேபியினுடைய பங்கினை, குறிப்பாக தமிழகத்தில் இந்த கட்சி வளர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து பல்வேறு தரப்பை சார்ந்தவங்களும் வராங்க. அதுல சினிமாக்காரங்களும் உண்டு. திருமதி கலா அவர்கள் சேர்ந்த நேரத்திலேயே அவருடன் சேர்ந்து முன்னாள் காங்கிரசினுடைய ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினரும் சேர்ந்துதான் இணைஞ்சாரு. அவர்கள் பிரபலங்களாக இருப்பதால அவங்க சேரது மட்டும்தான் உங்களுக்கு மீடியாவுக்கு தெரியுதே தவிர, இவை இல்லாமல் கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், சாதாரண பெண்கள், இவர்கள் எல்லாரும் கட்சியில இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்று பிஜேபி மக்கள் விரும்புகின்ற கட்சியாக ஒரு பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. கொங்கு பகுதியில் ராகுல் காந்தியின் தொழில்துறை சந்திப்பு பற்றி. கொங்கு மண்டலத்தில் அவரும் கூட ட்வீட் போட்டிருந்தார், கொங்கு பெல்ட் அப்படின்னு எல்லாம் போட்டு தொழில் அமைப்புகளுடன் நான் உரையாடினேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் விசாரித்தேன், தொழில் அமைப்புகளோட நீங்கள்லாம் கலந்துரையாடினீங்க எப்படி இருந்ததுன்னு. அப்போது யார் வந்து ஒரு முக்கியமான தொழில் அமைப்புகளெல்லாம் இங்கே இருக்கோ, கொடிசியாவோ இல்லை சேம்பர் ஆஃப் காமர்ஸோ சைமாவோ, இந்த மாதிரி எந்த அமைப்புகளுமே முக்கியமான ஒரு
அமைப்புகள் வந்து அதில் பங்கு பெறலை அப்படின்னாங்க. அதே மாதிரி அவரோட கூட்டத்தில் ஒருத்தர் பேசினதை எடுத்து நிறைய அவரே ட்வீட் பண்ணியிருந்தாரு, திரு ராகுல் காந்தி அவர்கள். அவர் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பிரதமர் மோடி அவர்களுடைய ஆத்ம நிர்பாரை பற்றி பாராட்டி பேசியிருந்தார். அதனால ரொம்ப அவசரப்பட்ட விஷயம் புரியாம அதை வந்து அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணதால் அது ஏதோ அவருக்கு ஆதரவான கருத்தா வந்து அவர் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சிச்சாரு. அவர் பாவம் சென்னையிலிருந்து இதுக்காக கோயம்புத்தூர் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அவருக்கு அவர் பேசின கருத்தை எடுத்து நாடு முழுக்க கொண்டு போறதுக்காக அதை பண்ணாரு. பட் அல்டிமேட்டா அவங்களுக்கு அதுல தோல்விதாங்கிறது தெரியும். ஏனென்றால் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் சரி, கொங்கு பெல்ட்ல டிஃபென்ஸ் காரிடார், டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப்பு, திருப்பூர் சாயப்பட்டறைகளுக்கான உதவி, அங்கே இருக்கக்கூடிய பின்னலாடை நிறுவனங்களுக்கான உதவி, இங்கே இருக்கக்கூடிய கிரைண்டர், வெட் கிரைண்டர், அதே போல் மோட்டர்ஸ், போர்வெல் மோட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் இங்கே கிளஸ்டர் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏன் கொரோனா காலத்தில் தமிழகத்திலேயே அதிகமாக வங்கிகள் கடன் கொடுத்தது உதவி செய்தது கோவை மாவட்டத்துக்கு தான். 1,600 கோடி ரூபாய் கோவை மாவட்டத்துக்கு மட்டும் எமர்ஜென்சி கிரெடிட் லோனில் கொரோனா காலத்தில் கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். அதனால் இங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளும் இல்ல மற்ற தொழில் செய்யக்கூடியவங்களும் மத்திய அரசாங்கம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவர் வேணா யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேரும் பேசுறதை வச்சு வேணா அதை வெளியில சொல்லிக்கலாமே தவிர, கொங்கு பெல்ட் இது வந்து எப்பவுமே அதுலயும் குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்னால எந்த அளவுக்கு இங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது இங்க தெரியும். ராகுல் பிரச்சாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நினைக்கிறீர்கள்? எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுங்க. திரு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சவர் வந்து ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன், இந்திரா காந்தி அம்மாவோட பேரன் அப்படின்னு தான் அவங்க வந்து பாக்குறாங்களே தவிர, அவர் ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் லீடராவோ அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராகவோ அவங்க பார்க்கல. ஸ்டாலினுக்கு வேல் கொடுக்கப்பட்டதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் இந்து மத திருமணத்தை கூட கொச்சப்படுத்தி பேசினார். அதே போற அவர்கள் சகோதரி நான் வந்து பொம்மையை பார்க்க போனேன்னு திருப்பதி பெருமாளை பத்தி பேசினாங்க. அவர்களுடைய பகுத்தறிவு அப்படிங்கிற போர்வையில் இத்தனை நாள் அவங்க செஞ்சது எல்லாமே இந்து கோயில்களை பற்றி, இந்து தெய்வங்களை பத்தி, இந்து மத நம்பிக்கைகளை பத்தி, மக்கள் இந்து மக்கள் அவர்களுடைய சடங்குகளை பற்றி கேவலமாக கண்ணிய குறைவாக பேசுவதை மட்டும்தான் வழக்கமா வச்சிருந்தாங்க. ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு கையில வேலோட போஸ் கொடுக்கணும்? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக இந்துக்களுக்கு எதிரி அல்லன்னு பேசணும்? பேசக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவாகி அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள், உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதனால இன்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் மக்கள், நீ ஏன் வந்து இந்து மதத்தை பத்தி மட்டும் நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஏன் மத்த மதத்தை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லிட்டு உடனே ஏன் திரும்பி பெற வேண்டிய அவசியம் என்னன்னு வந்துச்சு, நீங்க இதே மற்ற மதத்துக்கு வாழ்த்து சொல்றீங்க, அப்போ அதையெல்லாம் நீங்க திரும்ப வாங்கல. அப்போ இந்து மதத்தை பத்தியும் இந்து பண்டிகைகளை பத்தியும் உங்களுக்கு ஒரு தாழ்வான அபிப்பிராயம் இருக்கிறது. இப்போ நீங்க இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்லன்னு சொல்றீங்க, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க அதை மக்கள் கிட்ட காட்டுறோம், சொல்றோம், பாருங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னால என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசுறாருன்னு பாருங்கன்னு சொல்றோம். அதனால பிரச்சனை எங்களுக்கு இல்லைங்க, பிரச்சனை அவருக்கு தான். ஏன் ஒரே வழியில் இன்னும் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் மாறுதல் வருது உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஓட்டு வங்கியை பத்தி உங்களுக்கு பயம் வருது, அதுதான் காரணம். பாஜகவில் மதவாதம் ஏன்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்குமான பிரதமராக நான் இருக்கிறேன்னு தான் பிரதமர் சொல்றார். நாங்களும் பிஜேபியில இந்துக்களுக்காக மட்டும்தான் கட்சி நடத்துறோம்னு சொல்லல. இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமா கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய மாநிலங்கள் எங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல கூட கூட்டணி ஆட்சி இருக்கு. இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலில் காஷ்மீர் பிராந்தியத்தில் கூட அதிகமாக வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியா பிஜேபி வந்திருக்கு. என்றைக்குமே மத ரீதியாக எந்த மனிதர்களையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை. ஆனா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா மக்களையும் எல்லா மதங்களை சார்ந்தவர்களையும் ஒரே மாதிரியாக பாருங்கள்னு சொல்றோம். அதுல மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்ற முரண்பாடுகளை, மற்ற அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களை ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துவதை மக்களுக்கு சுட்டி காட்டுகிறோம். இதுதான் வித்தியாசமே தவிர, இந்து மக்களுக்காக நாங்க கட்சி நடத்துறோம், இந்துக்கள் ஓட்டு போடல அப்படி அல்ல, இதை பார்க்க முடியாது. ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பேசுவதற்கு இங்க யாருமே இல்ல. இந்து கோயிலுக்கோ இல்ல இந்து தெய்வங்களுக்கோ ஒரு பிரச்சனையோ இல்ல பாதிப்போ வந்துச்சுன்னா மற்ற அரசியல் கட்சிகள் மற்ற சிறுபான்மை மதங்களுக்கு மாதிரி இதுக்கும் குரல் கொடுத்தாங்கன்னா அப்ப பிஜேபிக்கு இங்க நீங்க சொல்ற மாதிரி தனியா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே பேசாதால இந்த இதுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதனால நாங்க இவங்களுக்காக மட்டும்தான் அரசியல் பண்றோம் இல்ல, நாங்க எல்லாருக்கும் பொதுவான கட்சியா, எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சியா இருக்கும். திமுகவின் இன்றைய நிலை எப்படி உள்ளது?
ஒரு குறிப்பிட்ட தலைவர், அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் ஒரு குடும்பம் அப்படின்னு போன காரணத்தினால அந்த இடத்துல வந்து இன்றைக்கு தனிப்பட்ட தலைவர்களாக உருவாகி வருவதற்கும், குறிப்பாக அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இன்று திமுக இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பல்வேறு கவர்ச்சிகரமான உத்திகளை அவங்க பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. டி ஷர்ட் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறது, அதுக்கப்புறம் நான் யூத்து தான் காட்ட வேண்டியதுக்கான பல்வேறு விஷயங்கள், அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்களா இருந்தா கூட பொதுவா இளமையான தோற்றத்தின் வாயிலாக இது இளைஞர்கள் கட்சி மாதிரி காட்டுறக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் உண்மையான இளைஞர்கள் திமுகவில் இல்லை. யாரு இளைஞர்கள் இருக்காங்க? சீனியர் தலைவர்கள் எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகும்போது அவர்களுடைய பையன்கள் தான் இன்னைக்கு இளைஞர்களா அந்த கட்சியில் இருக்காங்களே தவிர, சாதாரண குடும்பத்திலிருந்து அரசியலில் ஆர்வம் எடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் அந்த கட்சிக்கு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அவங்க அட்வைஸ் வாங்குறதுக்கு ஒரு கம்பெனியை நாட வேண்டிய சூழல் வந்திருக்கு. ஆனால் அண்ணாவளி எப்பவோ போயாச்சு. கலைஞர் வழி என்பது குடும்பத்தில் ஆரம்பித்து இப்போது உச்சகட்டமாக ஒரே ஒரு வாரிசுக்குள்ளாக நிற்கக்கூடிய சூழலுக்கு திமுக வந்துவிட்டது. ஸ்டாலினின் 100 நாளில் தேர்வு பிரச்சாரம் பற்றி, இந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பட்டா கொடுக்கணுமா, இல்ல தண்ணி இணைப்பு கொடுக்கணுமா, இல்ல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பாதையை வந்து சரி பண்ணணுமா, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். ஈவன் ஒரு சில இடங்கள்ல நானுமே பார்த்தேன், அவர்கள் தனிப்பட்ட முறையில வேற ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும் கூட கேட்டு கொடுக்கறதுக்கு மனுக்கள் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல புது நபர் கிடையாது. இதற்கு முன்பாக துணை முதல்வர், ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியினுடைய மேயர், அமைச்சர், எம்எல்ஏ என்று பல்வேறு தரப்பட்ட ஒரு அரசியல் நிலைகளை கடந்து வந்தவர் தான். எப்படி அந்த 100 நாள்ல தீர்ப்போம் அப்படிங்கறத பத்தி தெளிவான அணுகுமுறை இல்லை, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது அரசியலில் எப்படியாவது வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற வேகத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கறதான் கவனமே தவிர, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி கடனை தள்ளுபடி பண்றோம், நகை கடனை தள்ளுபடி பண்றோம், ஊர்ல கொஞ்சம் கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் காதல கொஞ்சமா தங்கத்தோட இருக்கிறவங்க எல்லாம் அவசரப்பட்டு கொண்டு போய் பேங்க்ல வச்சு அவங்க இப்ப கடன் கட்ட வச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதுதான் நிலைமை. கல்வி கடன் ரத்து, நியாயமா வேலைக்கு சேர்ந்து பணத்தை திருப்பி கட்டணும்னு நினைச்சவங்களை கூட கெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் அதிகமான வட்டியோட பணம் கட்டிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இத்தனைக்கும் வட்டி பணத்தை திமுக கொடுக்கணும் மக்களுக்கு, ஏன்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்பியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. வாக்குறுதிகளை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டியதை நீங்க செய்யறதா சொல்றதும், இல்ல முடியாத விஷயங்களை நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதும், இதற்கு கிரிமினல் சட்டத்துல வேற பேரு. நான் அதை பயன்படுத்த விரும்பல. நாகரீகம் கருதி எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யும் பித்தலாட்டவுமான ஒரு ஒரு கருத்தை ஏன் மக்கள் கிட்ட சொல்றீங்க? நீங்கள் வலிமையாக இருக்கும் தொகுதிகள், ஏற்கனவே நாங்க 2016லயும் அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் வாக்குகள் வாங்கின சதவீதத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் கூட கிராமப்புறங்களில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சில பகுதிகளில் ஜெயித்த இடங்கள் இருக்கும். இப்படிதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களோட ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியும். எந்த இடத்துல பார்ட்டிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, இந்த பேசிஸில் தான் தொகுதிகள் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே எங்களோட மாநில தலைவரும் இது சம்பந்தமாக சொல்லியிருக்காரு, பல்வேறு மீடியாக்கள்கிட்டும் அதை பேசியிருக்காரு. அதனால நிச்சயமாக இந்த தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சட்டசபைக்குள் பாஜக நுழையும் என்பது எங்கள் நம்பிக்கை. பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக தோல்வி அடையும் என சொல்லப்படுகிறதே. பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் தோக்குறோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாக கூட பிஜேபி இல்லாம கூட நிறைய நேரங்கள்ல கூட்டணிகள் எல்லாம் இருந்திருக்கு, வெற்றி தோல்விகள் எல்லாம் நடந்திருக்கு. அதனால இது வந்து பிஜேபியை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை வந்து ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதத்திலையும் உண்மை இல்லை.